நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான முக்கியமான தகவல்கள், அதாவது கொரோனா மூன்றாவது அலை மற்றும் தமிழகத்தில் பள்ளிகளில் விடுமுறை தொடர்பான ஒரு அறிவிப்பு, ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்ககிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செப்டம்பர் அக்டோபரில் கொரோனா மூன்றாவது அலை வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மூன்றாவது அலையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி கல்லூரி வளாகங்களில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். கூட்டம் கூடும் இடங்களுக்கோ நிகழ்வுகளுக்கோ செல்வதை மக்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளில் 3 பேருக்கு மேல் கொரோனா பாதித்தால் மட்டுமே விடுமுறை அளிப்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகளுக்கு காரணம் இல்லாமல் விடுமுறை விடக்கூடாது. பள்ளிகள் அனைத்தும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.